வணக்கம் அருண். அதாவது இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழகத்திற்கு இலங்கையர்கள் தற்போது படையெடுத்து வர்றாங்க. அதாவது இலங்கையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு அங்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் கிடுகிடுவென உயர்ந்ததை அடுத்து பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியை தாக்கு பிடிக்க முடியாமல் பெரும்பாலான இலங்கையர்கள் அகதிகளாக தமிழகத்துக்கு படையெடுத்து வரும் சூழல் தற்போது உருவாகி வருகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே 13 மணல் பீடைகள் உள்ளது. இதில் இந்தியாவிற்கு சொந்தமான 6 பீடைகளும் இலங்கைக்கு சொந்தமான 7 பீடைகளும் உள்ளது. இந்த நிலையில் தனுஷ்கோடி அடுத்த 3 பீடை மணல் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆண், 2 பெண்கள் மற்றும் ஒரு கை குழந்தை உட்பட 3 குழந்தைகள் என 6 நபர்கள் நிற்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த கியூ பிரிவு போலீசார் தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படையினர் அவர்களை தற்போது பிடித்து விசாரணை நடத்தியதில் முதல் கட்டமாக இலங்கை தலைமன்னார் பகுதியில் இருந்து அகதிகளாக தமிழகத்திற்கு வந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 6 நபர்களையும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பலில் ஏற்றி தற்போது மண்டபம் கடலோர காவல்படை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்த உள்ளனர். பின்னர் மரைன் போலீசாரிடமும் ஒப்படைக்க உள்ளனர். இலங்கையில் இருந்து தமிழக வந்த அகதிகள் தரும் உறுதியான தகவல்களை அடுத்து அவர்கள் இலங்கை அகதிகள் முகாமில் வைப்பார்களா அல்லது திரும்பி கொண்டு செல்வார்களா என்பது முழு விசாரணைக்கு பின்னர் தெரிய வரும். மேலும் தற்போது வந்துள்ள 6 நபர்கள் அகதிகளாக எதுக்கு வந்தார்கள் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருவதோடு மேலும் இதுபோன்று இலங்கையில் இருந்து அகதிகளாக ஏராளமானோர் தமிழகத்திற்கு வர தயாராக இருப்பதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இதனையடுத்து இலங்கையில் இருந்து அகதிகளாக அதிக அளவு வர வாய்ப்புள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல்படை, கியூ பிரிவு, மரைன் போலீசார் தீவிர ரோந்து பணியில் தற்போது ஈடுபட்டு வராங்க. அருண்.